வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. புதிய பாடத்திட்டம் என்பதால் நடைபெற்று முடிந்த டெட் தேர்வில் அதிக ஆசிரியர்கள் தேர்ச்சி அடையாமல் தோல்வி அடைந்ததாக திருப்பூர் மாவட்டத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 100% பங்களிப்புடன் கட்டப்பட்ட பள்ளி கட்டிட பணிகளை பார்வையிட வருகை தந்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், தொழிலதிபர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் பள்ளி கல்வி குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொழிலதிபர்கள், அப்பகுதி பொதுமக்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு பள்ளி கல்வித்துறையில் உள்ள சந்தேகங்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய பாடத்திட்டம் என்பதால் நடைபெற்று முடிந்த டெட் தேர்வில் அதிக ஆசிரியர்கள் தேர்ச்சி அடையாமல் தோல்வி அடைந்துள்ளனர். எனினும் தேவையான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு கூடுதல் தகுதி தேர்வு மட்டுமே என்று கூறியவர், தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், பள்ளிகளில் ஆசிரியர்கள் தேவைப்படுவோர் தற்காலிக ஆசிரியர்களை அந்தந்த பள்ளிகளிலே நியமித்துக் கொள்ளலாம் என்றும், அவ்வாறு நியமிக்கும் ஆசிரியர்களின் விவரங்களை பள்ளி கல்வித்துறை தெரிவித்துவிட்டால் தற்காலிக ஆசிரியர்களுக்கான ஊதியமாக அரசு நிர்ணயித்த 10,000 அரசே வழங்கும் என தெரிவித்தார். கலாம் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மயில்மணி. ₹28,952,62,000 ஒரு வரலாற்றை இந்தியாவிலே படித்திருக்கிறார். இந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறையை படிக்கின்ற மாணவர்களுக்காக ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்கின்ற மாணவர்களுக்கும், 17-18 படிக்கின்ற மாணவர்களுக்கும் 15,42,000 மடிக்கணிகள் வழங்குகிற ஆணையத்திலும் 1 மடிக்கணிகள் எல்லா இடங்களும் வழங்கப்படுகிறது. 17-18 படித்த மாணவர்களுக்கும் இவர்களை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆக இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டிலே தான் இதுவரையிலும் உலக வரலாற்றில் 45,72,000 மடிக்கணிகள் வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அரசுடைய நிதிகள் எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் இருக்கின்ற பழங்கால கட்டிடங்கள் இன்று நவீன முறையில் இருக்கின்ற கழிப்பிட வசதிகள் நாம் செய்து தர வேண்டியிருக்கிறது. ஆக அதற்கான